ஆறாம் வகுப்பு தமிழ். Bye.
நம்மளுடைய சமூகமானது முன்னேற்றம் வருகிறது. அது மட்டும் இல்லாம சமூகத்தின் முன்னேற்றத்திற்கு நம்மளுடைய தமிழக முதன்மை பங்கு வகிக்கிறது. அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. இங்க நீங்க கொடுத்துருக்காங்க வர விளைச்சல் விளைவு என்னது விளைச்சல் சொல் பொருள் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. இப்ப மூணாவது தமிழுக்கு மனம் வேண்டும் பேர் இந்த தமிழர்கள் வாழ்வுக்கு நிரூபித்த ஊர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அறியாமையை அகற்றக்கூடிய நிறைய கருத்துக்கள் நம்மளுக்கு தெரியாமலே இருக்கும். அதனுடைய கருத்துக்களை நம்ம ஆசிரியர்கள்டையும் பெற்றோர்கள்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா. அது போலதான் மனம் என்று பேர் தமிழுக்கு மனதிற்கு இருக்கக்கூடிய அறியாமையை இந்த தமிழ்நாடு நீக்குகிறது. மூணு சொல் வாசனை சரி, இது மனத்தை மனத்தோட ஒப்பிட்டிருக்காங்க இல்லையா. தென்னிலிருந்து வரக்கூடிய மனத்தினை எப்படி சூழ்ந்து கொண்டு அழைத்துக் கொண்டு நம்ம எழுத பண்ணாங்க. இந்த மனமானது மலரின் மனமானது தெரியுது இல்லையா. அப்படிப்பட்ட மனதை நம்ம எழுத பண்ணாந்து செலுத்துகிறது இல்லையா. அது போல இன்ப தமிழ் என்று வாழ்வுக்கு நிர்மித்த ஊர் என்ன சொல்லியிருக்காங்க. இன்ப தமிழர்கள் வாழ்வுக்கு நிர்மித்த ஊர் இது கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. நிர்மித்த ஊர் அப்படிப்பட்ட சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தமிழை படித்து உணர்ந்து சமுதாய முன்னேற்றத்துக்கு ஏற்பட்டு எங்கள் வாழ்வுக்கு நிர்மித்த ஊர் உலகம் தமிழோட தமிழர்களுடைய மூச்சு அப்படின்னு நிரூபித்து உருவாக்கி நமக்கு கொடுத்த அந்த ஊரானதை நம்ம பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு இந்த பாரதிதாசன் மூன்று கருத்துக்களை உள்ளடக்கி நமக்கு அந்த பாடலை கொடுத்துள்ளார். ஒன்னு அமுதத்தோடு என்னது ஒப்பிட்டுள்ளார், இன்னொன்று நிலவும், இன்னொன்று மனம். இந்த மூணோட ஒப்பிட்டு நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த பாடல் தான் நமக்கு மனப்பாட பகுதியாக கொடுக்கப்பட்டுள்ளது. இளமைக்கு பால் இன்ப தமிழ புகழ்ந்து புலவர்க்கு வேல். அப்ப என்ன சொல்லியிருக்காரு இரண்டு வரிகள்ல உங்களுக்கே தெரியும். எதோ ஒப்பிட்டு சொல்லியிருக்காருனா பால். பால்ங்கிறது உங்களுக்கு சரி பெண்மை தெரிந்தது என்னது தூய்மையா இருக்கும். அது போலதான் நம்மளுடைய இளமை பருவத்துல நம்ம எப்படி இருக்கோம், சுறுசுறுப்பாகவும் புத்துணர்வாகவும் இருக்கும் இல்லையா. அப்படிப்பட்ட புத்துணர்வான உணர்ச்சிக்கு இது தேவைப்படுகிறது என்றால் தமிழானது பயன்படுகிறது. அப்படிப்பட்ட இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேண்டும். புலவர்க்கு வேளாக இருக்கிறது. அப்ப புலவர்க்கு என்ன வேளாக இருக்கிறது நல்லாவே தெரியும். புலவர்கள்னா யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். புலவர்னா யாரு, நல்ல கருத்து மிகுந்த பாடல்களை எழுதுவதிலும் பாடுவதிலும் வல்லவர்கள் தான் யாரு புலவர்கள். அப்படிப்பட்ட புலவர்கள் என்ன செய்யறாங்க, கருத்து மிகுந்த பாடல்களை தொகுப்புகளை நமக்கு பாடலாகவும் எனது செய்யலாகவும் நமக்கு வடிவமைத்து கொடுக்கப்பட்டுள்ளதான் இந்த புலவர்கள். அப்படிப்பட்ட புலவர்களுக்கு இந்த தமிழானது எனது வேல் போன்றது. வேணா உங்களுக்கு தெரியலையா, தூய்மை மிகுந்த வேல் எப்படி ஒரு காற்று முகங்களை வைக்கக்கூடியதாக அமைந்துள்ளதோ அது போலதான் புலவர் நல்ல கருத்து மிகுந்த பாடல்களை எழுதுவதற்கு இந்த வேளானது துணையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட துணையாக இருக்கக்கூடியது எதை வைத்து நல்ல புகழ்மிக்க தமிழை கொண்டு. அடுத்த வகை பாருங்க, தமிழர்கள் உயர்வுக்கு வான். எப்படிப்பட்டது பாருங்க, ஒரு அழகு சொல்லிதான் பாருங்க. தமிழர்கள் உயர்வுக்கு வான் போன்றது. மான்னா என்ன, இமயமலை உயரத்தை காட்டக்கூட வளர்ந்திருக்கக்கூடிய வானம். வானமானது மலை, மலையை பெறக்கூடியது. மலை மக்களவையிலும் வானையத்தை அமைந்து வைத்து அமைந்திருக்கக்கூடியதாக அமைந்துள்ளது. அது போல இந்த தமிழர்கள் உயர்வுக்கு வானை எட்டக்கூடிய இவருடைய உயர்வானது இந்த தமிழை கொண்டுதான் அமைந்துள்ளது. இன்ப தமிழர்கள் அசதிக்கு சுகர் தந்த தேன். என்ன சொல்லிட்டாங்க அசதி, சொல்லும் பொருள் அசதிக்கு சோர்வுன்னு ஒரு பொருள் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா. அப்ப என்ன நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய களைப்பு சோர்வு, நம்ம எந்த வேலை பார்த்தாலும் நம்மளுக்கு எனது சோர்வானது ஏற்படும். அப்படிப்பட்ட சோர்வு எது போகக்கூடியது, தமிழில் இருக்கக்கூடிய நல்ல கருத்துக்களை படிக்க படிக்க நமக்கு மூளை சோர்வடைக்கிறதான் உடனான சோர்வடையும் இல்லையா. அப்ப நம்ம மூளையான சுறுசுறுப்பாக வைக்கக்கூடிய கருத்துக்கள் இருந்து தமிழை எடுத்து படிக்கும் பொழுது உடலில் ஏற்பட்ட அசதியானது உடனே நமக்கு தீர்ந்துவிடும் அப்படின்னு அழகா சொல்லியிருக்காரு. தமிழர்கள் அறிவுக்கு தோல். தமிழர்கள் கவிதைக்கு வைரத்தின் மாஸ் வைர
கருத்தானது அழகாகவும் தெளிவாகவும் இனிமையான ஒரு சொற்களாகவே அமைந்துள்ளது. அப்படிப்பட்ட பாடல்களை நீங்கள் படித்து உணர்ந்து பொருட்களை தெரிந்து கொள்ள வேண்டும். இதுல முதல் ஆறு வரிகள் இருக்கு இல்லையா, அதுதான் உங்களுக்கு மனப்பாட பகுதியாக கொடுக்கப்பட்டுள்ளது. அதனை படித்து உணர்ந்து அறிவுபூர்வமாக தெரிந்து கொண்டு பாடலின் வரிகளை மனப்பாடம் செய்து கொள்ளுதல் வேண்டும். அதுதான் சொல்லக்கூடிய நிர்மித்த உருவாக்கிய சமூகம் மக்கள் குழு விளைவு விளைவுனாலும் தெரியும், விளைச்சல் அசதி உடலில் ஏற்படக்கூடிய சோர்வு சோர்வு ஏற்படும் பொழுது நமக்கு தூண்டக்கூடியது எதுனா நல்ல கருத்துக்களை படிக்கக்கூடிய நல்ல புகழ்மிக்க தமிழ் குழுவர்களுடைய கருத்துக்களை படிக்க மூளையில் ஏற்பட்ட சோர்வும் அல்லது உடலில் ஏற்பட்ட சோர்வும் தானாக நீங்கும். அதுதான் இங்க உங்களுக்கு அசதி அப்படிங்கிற ஒரு சொல்லால அவர் கூறியுள்ளார். இப்படிப்பட்ட கருத்துக்களையும் வைரத்தின் வைரம்னா தெரியும் இல்லையா, புகழ்மிக்க வைரம் அதாவது உயர்வு மதிப்பு மிகுந்த வைரம், அது போலதான் நமக்கு தமிழில் கொடுக்கப்பட்டுள்ள கருத்துக்களும் ஆழமான எனது சொற்களும் நமக்கு நிறைய விதத்துல பொருட்களை தந்து கொண்டே இருக்கின்றது. இப்படிப்பட்ட கவிதைக்கு வைரத்தின்